அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டில் காளையர்களை விரட்டியடித்த பரம்புப்பட்டி செல்லியம்மன் கோயில் காளையை அவ்வளவு எளிதில் யாராலும் மறந்துவிட முடியாது. வாடிவாசலை விட்டு வெளியே வரும் காளைகள் மிரண்டு ஓடுவதை வழக்கமாக கொண்டிருக்கும். ஆனால் செல்லியம்மன் கோயில் காளை வாடிவாசலை விட்டு வெளியே வந்ததுமே காளையர்களை புரட்டி எடுக்க தொடங்கியது. ஐயோ, இந்த காளையா என்று பதறியவாறே காளையர்கள் ஓடியதை காண முடிந்தது. இதுவரைக்கும் 15 ஜல்லிக்கட்டுகளில் வெற்றி பெற்றுள்ள செல்லியம்மன் கோயில் காளையின் வாழ்க்கை சோகமும் அவமானங்களும் நிறைந்தது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு தாயால் கைவிடப்பட்டு சோர்வாக வந்து செல்லியம்மன் கோயில் வாசல் அருகே செல்லியம்மா படுத்து கிடந்தது. இளைஞர்கள் சிலர் கன்றுவின் சோர்வான முகத்தை கண்டு உணவு தண்ணீர் அளித்துள்ளார்கள். பின்னர் கன்றை என்ன செய்யலாம் என்று யோசித்துள்ளார்கள். செல்லியம்மன் கோயிலில் வளர்க்க முடிவெடுத்து செல்லியம்மா என்ற பெயரை சூட்டினர். பரம்புப்பட்டி கோயில் காளையாக மாறியது செல்லியம்மா. இதற்கு ஜல்லிக்கட்டு காளைக்கான பயிற்சி கொடுப்பதை ஊர் பெரியவர்கள் விரும்பவில்லை. தினேஷ் என்கிற 21 வயது இளைஞர்தான் முதன் முதலில் செல்லியம்மாவுக்கு ஜல்லிக்கட்டு காளைக்கான பயிற்சியை அளித்துள்ளார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு முதன் முதலாக செல்லியம்மா ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றது. முதல் போட்டியில் தோல்வியடைய ஊர் பெரியவர்கள் இளைஞர்களையும் செல்லியம்மாவையும் கேலி செய்துள்ளார்கள். போய் பொழப்ப பாருங்கயா, இத போட்டு கட்டிட்டு அழாதீங்க என்று வார்த்தைகளால் புண்படுத்தியுள்ளார்கள். தினேஷோ சளைக்கவில்லை. முதல் போட்டியில் தோல்வியடைந்த பிறகு செல்லியம்மாவை ஓராண்டு காலம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அழைத்துச் செல்லவில்லை. அதே நேரத்தில் பயிற்சி மட்டும் தொடர்ந்து அளித்து வந்தனர். சனி ஞாயிறுகளில் தொடர்ந்து பயிற்சி கொடுக்கப்பட்டது. மீண்டும் 2017 ஆண்டுதான் செல்லியம்மாவை இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்கு அழைத்துச் சென்றனர். உழைத்த உழைப்புக்கு இந்த முறை பலன் கிடைத்தது. களத்தில் செல்லியம்மா காளையர்களை சொல்லி அடித்தது. சென்ற இடமெல்லாம் வெற்றி வாகை சூடியது. கடந்த 2 ஆண்டுகளில் 15 ஜல்லிக்கட்டுகளில் செல்லியம்மா வெற்றி பெற்றுள்ளது. அலங்காநல்லூரில் வென்றது இதுதான் முதன்முறை. செல்லியம்மாவுக்கு பயிற்சி அளித்தவர்களில் ஒருவரான சரவணகுமார் கூறுகையில், ஜல்லிக்கட்டுகளில் எங்கள் பரம்புப்பட்டி செல்லியம்மன் கோயில் பெயரில்தான் காளையின் பெயரை பதிவு செய்வோம். தற்போது பரம்புப்பட்டிக்கே இந்த காளையால் பெருமை. இந்த முறை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் சிறந்த காளைக்கான விருதை பெற்றதோடு துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அளித்த காரையும் பரிசாக தட்டி வந்துள்ளது என்று பெருமிதத்துடன் கூறுகிறார். கேலி செய்தவர்கள் செல்லியம்மாவால் எங்கள் ஊருக்கே பெருமை என்று இப்போது கொண்டாடுகிறார்கள். தோல்விகளும் அவமானங்களும் தான் வெற்றிக்கான முதல் படி என்று செல்லியம்மாவின் வெற்றி சொல்லாமல் சொல்கிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.